நேயர்களுக்கு வணக்கம். ஐரோப்பிய செய்தி சுருக்கத்தின் இரவு நேர செய்திகள். ஜெர்மனியில் மனநல பிரச்சனைகள் அதிகரிப்பு. கோவிட்19 மற்றும் அமல்படுத்தப்பட்ட லாக்டவுன் காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் காரணமாக ஜெர்மனியில் மனநல பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தொற்று நோய், தனிமைப்படுத்தல், அதிர்ச்சி மற்றும் வீட்டு மனச்சோர்வு அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்கள் என்பன இதற்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜெர்மனிக்கு உள்ளேயும் வெளியேயும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை இதற்கு மற்றொரு காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது. இத்தாலியில் பெரும்பாலான கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்வு. 2 வருட கோவிட் அவசர நிலைக்கு பின்னர் இத்தாலியில் பெரும்பாலான கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளது. இத்தாலியில் சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலாவுக்கான அனுமதியினையும் மீண்டும் வழங்கியுள்ளது. ஈஸ்டர் விடுமுறையினை முன்னிட்டு இவ்வாறு பல கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இத்தாலி அரசாங்கம் சமீபத்தில் கோவிட் தொடர்பான பெரும்பாலான பயண விதிகளை தளர்த்தியிருந்தாலும் இன்னும் சில கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் 470 ஆளில்லா விமானங்கள் அழிப்பு. உக்ரைனின் 470 ஆளில்லா விமானங்களை ரஷ்யா அழித்துள்ளது. மேலும் உக்ரைன் படை வீரர்களில் 23,300 பேர் இதுவரை கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் என ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா நடத்தி வரும் போர் 54வது நாளாக நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனில் இடம்பெற்ற மோதலில் 26 பேர் கைது. குரான் தொடர்பிலான தீவிரவாத வலதுசாரி குழுவின் திட்டங்களுக்கு எதிரான பேரணியில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதல்களை தொடர்ந்து 26 பேரை ஸ்வீடன் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் லிங்கோபிங்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணி காரணமாக 4 நாட்களில் 2வது முறையாக இரு நகரங்களிலும் மோதல்கள் வெடித்துள்ளன. உலக மக்கள் தொகையில் 1/5 பட்டினியில் தவிக்கும் அபாயம். போர் காரணமாக உலக மக்கள் தொகையில் 1/5 வறுமையிலும் பட்டினியிலும் தவிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா கவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக வளரும் நாடுகளே அதிகளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 170 கோடி பேருள்ள உலக மக்கள் தொகையில் 1/5 வறுமையிலும் பட்டினியிலும் தள்ளப்படும் சூழல் எழுந்துள்ளதாகவும் ஐநா கவலை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் இந்தியா குறித்து புகழாரம். உலகின் பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் இந்தியா இந்த நிச்சயமற்ற காலங்களில் இங்கிலாந்துக்கு முக்கியமான பங்காளியாக உள்ளது என இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையேயுள்ள நீண்டகால கூட்டணியை மேலும் பலப்படுத்துவதற்காக இந்த வாரம் இந்தியாவிற்கு போரிஸ் ஜான்சன் செல்லவுள்ள நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஏப்ரல் 21-22 இந்தியாவிற்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரியப்போல் நகரை விட்டு வேகமாக வெளியேறி வரும் உக்ரைனியர்கள். மரியப்போல் நகரின் பெரும் பகுதியை ரஷ்ய படைகள் கைப்பற்றிய நிலையில் எஞ்சியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் நகரை விட்டு வேகமாக வெளியேறி வருகின்றனர். மரியப்போலில் மட்டும் உக்ரைன் ராணுவத்தினர் 4,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கிரீமியா பகுதியையும் ரஷ்ய ஆதரவு போராளி குழுவினர் கட்டுப்பாட்டில் உள்ள டான்பாஸ் பகுதியையும் மரியப்போல் நகரம் இணைப்பதால் அதனை கைப்பற்ற ரஷ்ய படைகள் தீவிரம் காட்டி வருகின்றன. பிரித்தானியாவில் 3 வாரங்களுக்கு பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர். பிரித்தானியாவில் 3 வாரங்களாக காணாமல் போன இளைஞர் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிரித்தானியாவைச் சேர்ந்த நேதன் ஃபிளீட் ஃபுட் என்ற 21 வயது வாலிபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் கடந்த மார்ச் 27 ஸ்ட்ரோப்ஸேயரின் ட்ரூஸ்பெரியில் நண்பர்களுடன் இரவு வெளியே சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லிவிவ் நகர் மீது ஏவுகணை தாக்குதல். 6 பேர் பலி, குழந்தை உட்பட 11 பேர் படுகாயம். லிவிவ் நகர் மீது திடீரென 4 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1 குழந்தை உட்பட 11 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்நகரின் மேயர் ஆண்ட்ரி சடோவி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையேயான போர் 54வது நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ரஷ்யா உக்ரைனின் முக்கிய நகரங்களை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
மற்றுமொரு தளபதியை இழந்தமையால் அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் உக்ரைன். உக்ரைனில் ரஷ்ய துருப்புகள் மேலும் ஒரு தளபதியினை இழந்துள்ள நிலையில் இனி எங்கள் இலக்கு அவர்களின் மொத்த தளபதிகளையும் வேட்டையாடுவதுதான் என உக்ரைன் தரப்பு சூளுரைத்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு 54வது நாளை எட்டியுள்ள நிலையில் ரஷ்ய தரப்பு முக்கிய போர்க்கப்பலை இழந்துள்ளதுடன் இன்னும் ஒரு தளபதியினையும் இழந்துள்ளது. லவன் கிருஷ்ணன் என்ற தளபதியை இழந்துள்ள ரஷ்ய துருப்புகளுக்கு பேரிழப்பாகவே இது பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய எல்லையோர நகரமான ஸ்மோலன்ஸ்க் பகுதியில் சனிக்கிழமை தளபதி லவன் கிருஷ்ணன் உக்ரைன் துருப்புகளால் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்களும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.